நெடுங்காலமாக பொருளாதார நிபுணர்களும் அரசியல்வாதிகளும் தொழிலாளி முதலாளி ஏழை பணக்காரன் பாமரன் படித்தவன் பின்தங்கிய முன்னேறிய பகுதிகள் இவை போன்ற வேறுபாடுகளை சுட்டி காட்டியுள்ளனர். இந்த வேற்றுமைகள் நிலவுவது உண்மை. இவை அகற்றப்பட வேண்டும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனினும் நமது நாட்டின் நிலைமையில் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுதான் மிகவும் முக்கியமானதாகும். நமது ஆண்டு திட்டங்களையே எடுத்துக்கொண்டால் நகர பகுதிகளுக்கு செலவிடப்படும் தொகையில் பாதிக்கும் குறைவாகவே கிராம பகுதிகளுக்கு செலவிடப்படுகிறது. கிராமங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளமையால் பள்ளிகள், மருத்துவ நிலையங்கள், குடிநீர், மின்சாரம், சாலைகள், வங்கி வசதிகள், அவசிய உணவுப் பொருள் அங்காடிகள் போன்ற இன்றியமையாத அடிப்படை வசதிகளை பெறுவதில் கிராம மக்கள் பெரிதும் பின்தங்கியுள்ளனர். சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்களும் பொறியியல் நிபுணர்களும் உயர்கல்வி பெற்ற ஆசிரியர்களும் நகரங்களையே நாடுகின்றனர், கிராமங்களை அணுக தயங்குகின்றனர். செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதல்ல என் கருத்து. பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் மக்களின் வாழ்க்கை தரமும் கிராமப்புறங்களில் தக்க அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருந்தால் கிராம மக்கள் நகர்ப்புறங்களில் குடியேற தேவை இருக்காது. பெருமளவில் நகரங்களில் அரசு செலவு செய்ய வேண்டிய அவசியமும் உருவாகி இருக்காது என்பதைத்தான் உணர்த்த விரும்புகிறேன். கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் உள்ள இந்த ஏற்றத்தாழ்வை போக்குவது இந்த அரசின் கொள்கையாகும். பாசன வசதிகளை பரவலாக்குவதன் மூலமாகவும் வேளாண்மை வளர்ச்சி திட்டங்கள், கால்நடை வளர்ப்பு, பால் பெருக்கம், மீன் வளர்ச்சி ஆகியவற்றின் மூலமாகவும் கிராம மக்களின் வருவாய் உயர்த்தப்பட வேண்டும். நடுத்தர சிறு பாசன ஆதாரங்களையும் சாலைகளையும் ஏற்படுத்தி பராமரித்தல், மண் வள பாதுகாப்பு, காடு வளர்ப்பு போன்ற பணிகளை பரவலாகவும் பெருமளவிலும் எடுத்து நடத்தி விவசாய வேலை இல்லாத காலங்களில் குறிப்பாக நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். இந்த பின்னணியில் ஏற்கனவே அறிவித்துள்ளபடி நிலப்படை திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும். சிறு தொழில், கிராம தொழில், குடிசை தொழில் வாயிலாக கிராமங்களில் தொழில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் நியாய விலை கடைகளை அமைப்பது, சிறு விவசாயிகள், மீனவர்கள், கைத்தறி நெசவாளர்கள் போன்றவர்களுக்கு கடன் வசதியையும் விற்பனை வசதியையும் அளிப்பது, கிராம குடிநீர் திட்டம், கிராம பகுதிகளில் சாலைகள், கிராம பள்ளிகளில் தொழில் சார்ந்த கல்வி, முதியோர் எழுத்தறிவு, கிராமங்களுக்கு மருத்துவ சுகாதார வசதிகள், கிராமப்புற வீட்டு வசதி ஆகிய நமது பல்வேறு திட்ட பணிகள் கிராம மக்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டுள்ள முக்கிய முயற்சிகளாகும் என்பதை தெரிவிக்கிறேன்.
சென்னை மன்னடி மன்னார் சாமி கும்பகோணம் கோவிந்தசாமிக்கு எழுதி கொண்டது. அன்புடையீர், தாங்கள் 10 தேதியன்று எழுதிய கடிதம் கிடைக்க பெற்றேன். நான் வெளியூர் சென்றிருந்த காரணத்தால் தங்களுக்கு உடனடியாக பதில் எழுத இயலவில்லை. மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் கடிதத்தில் கேட்டுள்ளபடி வாழை இலை கட்டுகள் இங்கிருந்து லாரி மூலம் தங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். ஆனால் சென்னையில் இருந்து சரக்கேற்றி வரும் லாரி ஏதாவது ஒன்றை தாங்கள் ஏற்பாடு செய்தால் அதில் நான் இலைக்கட்டுகளை ஏற்றி அனுப்ப முடியும். இங்கிருந்து லாரி பேசி அனுப்புவதானால் செலவு அதிகம் ஆகும். மேலும் பல லாரிகளும் அங்கிருந்து வரும்போது திரும்பி செல்லும் போது எடுத்து செல்வதற்கான சரக்குகளுக்கும் ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருவதால் நம் வசதிக்கு ஏற்ப லாரி கிடைப்பது சிரமமாக இருக்கும். சரக்கை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாங்கள் கேட்டுள்ளது போலவே பெரிய இலைகளாகவே அனுப்பி வைக்கிறேன். என்றைக்கு தங்களுக்கு சரக்கு வேண்டும் என்பதற்கும் தாங்கள் அங்கிருந்தே லாரி பேசி அனுப்ப முடியுமா என்பதற்கும் கடிதம் எழுதினால் அதன்படி சரக்குகள் அனுப்ப ஏற்பாடு செய்கிறேன். தங்கள் அன்புள்ள